வணக்கம் சயின்டிஃபிக் தமிழன்ஸ் பிரபு நிர்மல். இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டாண்டலோன் வீடியோ கிடையாது. இது ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்லாகிய மரம் அப்படின்ற ஒரு பெட்ரிஃபைட் ட்ரீயை பற்றி இந்த வீடியோவில் ஏற்கனவே பேசியிருந்தோம். பட் இந்த வீடியோட ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ 2019ல் நம்ம வீடியோ போட்டோம். அதாவது பெரம்பலூர் மாவட்டம் சாத்தனூரில் வந்து ஒரு பெரிய ஒரு பெட்ரிஃபைட் ட்ரீ ஒன்று இருக்குது, ஒரு கல்லாகிய மரம், ஒரு 12 கோடி வருஷம் ஒரு பழைய மரம். 2016ல் வந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து ஒரு நேஷனல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்டாக அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு புவியியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக அறிவிக்கிறாங்க. நம்ம அப்போயே நம்ம பேசின மாதிரி அந்த இடம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான இடமா இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில ஃபாசில்ஸ், சில தொழில் எச்சங்களை வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் நிறையா இருக்கு, மக்களுக்கு அங்கே பார்க்க வரவங்களுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சவர் யார், எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த மரம் எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும், அதுக்கு பதில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசின் ஒரு முனைப்போட இப்போ வந்து ஒரு புது மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சாத்தனூர் பெட்ரிஃபேக்ட்ரி எஜுகேஷன் சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அதோடய பேர். அதோட முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த பெரம்பலூர் மாவட்டத்தின் ஆட்சியாளர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருமதி வெங்கடப்பிரியா அவங்களோட முனைப்பில் திரு வெங்கட்ராமன், அப்புறமேட்டு மிஸ்டர் பிரசாத் சுந்தரேசன், அப்புறமேட்டு நம்ம சயின்டிஃபிக் தமிழ்ச்சோட சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதில் இந்த மியூசியம் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒரு துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. தமிழக திட்டத்துறை ஆலோசகர் திரு ஜெயரஞ்சன் அவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு கேலரிஸ் இருக்குது, ஃபாசில் கேலரிஸ் இருக்குது. அந்த கேலரிஸில் வந்து அரியலூர், பெரம்பலூர் அந்த சுற்றுப்பத்தாரத்தில் இருக்கிற எல்லா ஃபாசில்ஸை வந்து அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் அந்த கேலரிக்குள்ளே போகிறப்போ அங்கே இருக்கிற ஃபாசில்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். அப்புறமேட்டு அந்த மரம் வந்து எப்படி அங்கே வந்தது, எப்படி வந்து ஃபாசிலைஸ் ஆச்சு, எங்கே வளர்ந்தது, எந்த காலகட்டத்தில் வந்தது, அந்த அரியலூர் பெரம்பலூர் அதை பற்றின ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் வந்து அந்த எஜுகேஷன் சென்டருக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு குட்டி எக்ஸ்கவேஷன் சென்டர் வந்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன பசங்க வந்து விளையாண்டு மணலை தோண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சி ஒரு ப்ரைஸ் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மியூசியம் இல்லையே அப்படின்னு ஒரு குறை நமக்கு இருந்தது. ஆனால் 2021ல் அந்த இடத்துக்கு ஒரு மியூசியம் வந்திருக்கு. இன்னும் நிறையா மியூசியம் வரப்போகுது. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே இன்றைக்கி அந்த திறப்பு விழாவில் நடந்த ஒரு முக்கியமான ஃபோட்டோஸ். எங்களுக்கு வந்து இந்த திறப்பு விழாக்கு வந்து அழைப்புதல் வந்துருந்துச்சு, பட் நாங்கள் வேறு ஒரு நாட்டில் இருக்கனால எங்களால் போக முடியல. ஸோ நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த புகைப்படம் அப்புறம் இந்த விழியத்தை முதல் முறையாக பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து சாத்தனூர், பெரம்பலூர், அரியலூர் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாத்தனூர் அந்த பெட்ரிஃபைட் ட்ரீ மானுமெண்ட்டுக்கு போங்க. அதுக்கு எடுத்த அப்படி இருக்கிற சாத்தனூர் பெட்ரிஃபைட் ட்ரீ எஜுகேஷன் சென்டருக்கும் மறக்காமல் போய் பார்த்துட்டு அங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ஒரு பெரிய பெட்ரிஃபைட் ட்ரீ ஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மியூசியம் வந்து அது காம்ப்ளிமெண்ட்ரியாக இது இருக்குது. இது வந்து நேஷ்னல் ஃபாசில் டே, இன்டர்நேஷ்னல் ஃபாசில் டே, தேசிய சர்வதேச புதை தொல்லியூர் எச்சம் நாள்னு ஒன்று கொண்டாடினாங்க. அதை ஒட்டி அங்கே இருக்கிற சிறு குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன ஒரு போட்டி, அவங்களுக்கான பரிசு பொருட்கள். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தது, எப்படி ஒரு இறந்ததுக்கப்புறம் ஃபாசிலைஸ் ஆகி இன்றைக்கி இந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றினா ஒரு சின்ன ஒரு விளக்கப்படம். அது கையில் லென்ஸ் வச்சுட்டு பிளாக் கலர் கோட் போட்டிருக்காரு, இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். அது யார் அப்படிங்கிற கண்டுபிடிச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சென்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மியூசியம் போய் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதில், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வர வேண்டிய ஒரு இதெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க குழந்தைகள், அப்புறம் இந்த அறிவியல், அப்புறம் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருக்கும் இதை பரிந்துரை செய்யுங்க. அங்கே பக்கத்தில் இருக்க பள்ளிகளுக்கும் நீங்கள் வந்து
நேரில் போய் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கல்லாகிய 12 கோடி வருஷம் அந்த மரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.